தமிழ்நாட்டு படை நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த பதிவில் சொல்லிலக்கணம் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதியான முதல் வகையான பெயர்ச்சொல் என்பதை தான் பார்க்க போகிறோம். நம்ம பாடத்திட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல்லின் வகையறிதல் என்ற தலைப்பில் ஒரு பகுதியை கொடுத்துருப்பாங்க. மொத்தம் பெயர்ச்சொல்லுக்குண்டான வகைகள் ஆறாக இருக்கும். இந்த ஆறு வகையை நம்ம சேர்த்து படித்தோம்னா ஒரு கேள்வி நம்ம அட்டன் பண்ணிடலாம், சரிங்களா? இப்போ மிக முக்கியமான ஒரு பகுதி தான் பெயர்ச்சொல் என்பது. இப்போ அதை தான் நம்ம இந்த பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். சரி, பெயர்ச்சொல்னா என்ன? பெயர்ச்சொல் என்று வரும்பொழுது ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல் தான் பெயர்ச்சொல்னு சொல்லுவாங்க. அது ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு இடமாக இருக்கலாம், ஒரு காலமாக இருக்கலாம், குறிப்பிட்ட ஒரு பெயரை சொல்லக்கூடியதான் பெயர்ச்சொல்னு சொல்லுவாங்க. இது அடிப்படையில் காலம் காட்டுமா என்று சொல்லி பார்த்தோம்னா காலம் காட்டாது. இது இணைச்சொல்னா கட்டாயம் காலம் காட்டும், ஆனால் பெயர்ச்சொல் என்று வரும்பொழுது காலம்லாம் எதுவும் காட்டாது. சரி, இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன எடுத்துக்கலாம்னா பெயர்ச்சொல்லுக்குண்டான வகைகள். பெயர்ச்சொல்லுடைய வகைகள் மொத்தம் எத்தனைன்னா மொத்தம் ஆறு வகைகளாக சொல்லப்படுகிறது. அந்த ஆறு வகை முதல் வகை என்னன்னா பொருட்பெயர். இந்த வரும்பொழுது ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பெயர் தான் பொருட்பெயர். ஒன்றன் பொருளை அல்லது ஒரு பொருளை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன, அதான் பொருட்பெயர் சொல்லுவாங்க. அந்த பொருள் என்று வரும்பொழுது உயிருள்ள பொருளும் வரலாம், உயிரற்ற பொருளும் வரலாம். உயிருள்ள பொருள் என்று வரும்பொழுது மனிதன், விலங்கு, பறவை, தாவரம், செடி, கொடி, மரம், இது எல்லாமே உயிருள்ள பொருள்கள்னு சொல்லுவாங்க. அதே போல் உயிரற்ற பொருள் என்று வரும்பொழுது மனிதன் அல்லாத பொருள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா உயிரற்றவை தான். அப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கலாம், மேசை, பலகை, கல், அல்லது நாற்காலி, மண், இந்த மாதிரி வரக்கூடிய உயிரற்ற பொருள்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பொருட்பெயருக்குண்டான உதாரணங்கள். அப்போ அடிப்படையில் பொருட்பெயருக்குண்டான உதாரணங்கள் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது உயிருள்ள பொருள்கள் அனைத்தும் வந்துடும், உயிரற்ற பொருள்கள் அனைத்துமே வந்துடும், சரிங்களா? அடுத்து இரண்டாவது வகை என்ன அப்படின்னா இடப்பெயர். ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இடப்பெயர்னு சொல்லுவாங்க. இடத்தை குறிக்கும் பெயர் இடப்பெயர், சரிங்களா? அப்போ அந்த இடம் என்று வரும்பொழுது ஒரு நாடு அல்லது ஒரு மாநிலம், ஒரு மாவட்டம், ஒரு ஊர் அல்லது தெரு, இந்த மாதிரி எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் சரி ஒரு இடத்தை குறிக்கிற மாதிரி அந்த இடம் இருந்ததுன்னா அதான் இடப்பெயர்னு சொல்லுவாங்க. அல்லது பொதுவான இடங்கள், கோவில், மருத்துவமனை, பள்ளிக்கூடம், இந்த மாதிரி வரக்கூடிய பொதுவான இடங்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீடு எடுக்கிறோம்னா வீட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதின்னா பூஜை அறை, சமையலறை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியுமே இடத்தை பற்றின வார்த்தைகளாக இருப்பதனால அது இடப்பெயருக்குண்டான உதாரணம். அப்போ இடப்பெயருக்குண்டான உதாரணம் நம்ம என்ன எடுத்துக்கலாம், நாடு, மாநிலம், மாவட்டம், ஊர், தெரு, இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாமே வந்து இடத்தை குறிப்பதனால இவை அனைத்தும் இடப்பெயருக்குண்டான உதாரண வார்த்தைகள், சரிங்களா? அடுத்து பெயர்ச்சொல்லுக்குண்டான மூன்றாவது வகை காலப்பெயர். காலப்பெயர் என்று வரும்பொழுது காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் காலப்பெயர்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த காலப்பெயர் என்று வரும்பொழுது ஆண்டாக இருக்கலாம், மாதமாக இருக்கலாம், நாள் அதாவது கிழமைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கிழமைகளாக இருக்கலாம், அல்லது நேரங்கள், நேரம், நிமிடம், நொடி, வினாடி, நாழிகை, இந்த மாதிரி காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். அது மட்டும் கிடையாது, பொழுதுகள், காலை, மாலை, நண்பகல் என்று வரக்கூடிய பொழுதுகள், அடுத்து பருவங்கள், கோடை காலம், குளிர்காலம், மழைக்காலம் என்று வரக்கூடிய பருவங்கள், இவை அனைத்துமே காலப்பெயருக்குண்டான உதாரணங்கள், சரிங்களா? அப்போ காலப்பெயர் எடுத்துக்காட்டுன்னு சொல்லி வரும்பொழுது நேரங்கள் வரலாம், நிமிடங்கள் வரலாம், அல்லது பொழுதுகள் வரலாம், பருவங்கள் வரலாம், இவை எல்லாமே காலத்துக்குண்டான எடுத்துக்காட்டுகள், சரிங்களா? அடுத்து நான்காவது வகை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சினைப்பெயர். அடிப்படையில் சினை என்றாலே என்ன பொருள்னா உறுப்பு என்பது தான் பொருள், பாகம். சினை என்றால் ஒரு பாகம், சரிங்களா? அப்போ சினைப்பெயர் என்று வரும்பொழுது இதற்குண்டான விளக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு முழுமையான ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளுக்குண்டான பகுதிகளை, அங்கங்களை குறிக்கக்கூடியது தான் சினைப்பெயர்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு முழுமையான ஒரு பொருள்னா இப்போ மனிதன் நாம் எடுத்துக்கலாம். இப்போ மனிதனுக்குண்டான பாகங்கள் என்ன இருக்குது, கை, கால், தலை, கண், காது, மூக்குன்னு சொன்னோம்னா இவை எல்லாமே சினைப்பெயர் தான், உறுப்புகள் சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ அது சினைப்பெயர்னு சொல்லணும். அல்லது ஒரு முழுமையான ஒரு பொருளாக நம்ம எடுக்கும் பொழுது மரம் அல்லது ஒரு செடி அல்லது ஒரு கொடி ஏதோ ஒரு பொருளை நாம் எடுக்கிறோம் அப்படின்னா அதற்குண்டான பாகங்கள் என்ன சொல்லிக்கலாம், இலை, காய், கனி, மலர், இந்த மாதிரி வரக்கூடிய பாகங்கள் எல்லாமே சினைப்பெயராக சொல்லப்படுகிறது. அப்போ சினைப்பெயர்னா என்ன, சினை என்றாலே உறுப்புகளை குறிக்கக்கூடியதான் சினைப்பெயர்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு முழுமையான பொருளுடைய உறுப்புகளை, பகுதிகளை சொல்லக்கூடியதான் சினைப்பெயர், சரிங்களா? அடுத்து பெயர்ச்சொல்லுக்குண்டான ஐந்தாவது வகை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பண்பு பெயர் அல்லது குணப்பெயர்னு சொல்லுவாங்க. அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்த அந்த பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர் அந்தல முக்கியத்துவம் அந்தளவுக்கு கொடுக்கறது கிடையாது, தேர்வில் அதிகபட்ச கேள்விகள் அதுலேருந்து கேட்குறதே கிடையாது. அது இறுதியாக வரக்கூடிய இந்த இரண்டு வகையில் தான் வந்து அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க. முக்கியமாக அந்த பெயர்ச்சொல்லின் வகை
சார்ந்து வரும்பொழுது ஆறு வகை இருந்தாலுமே முக்கியத்துவம் கடைசி இரண்டு வகைக்கு தான் நம்ம கொடுத்து படிக்கணும். ஏன்னா நம்ம தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கேள்விகள் எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா இந்த இறுதியாக வரக்கூடிய இந்த இரண்டு பகுதியிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. சரி, இப்போ பண்பு பெயர் அல்லது குணப்பெயர் அந்த வார்த்தையில் இருக்கணும்னு விளக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு பொருளுக்குண்டான பண்பினை அல்லது குணத்தினை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் பண்பு பெயர்னு சொல்லுவாங்க. ஒன்றின் பண்பினை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் அல்லது குணப்பெயர்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பண்பு என்பது எதன் அடிப்படையாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறங்களாக இருக்கலாம், சுவைகளாக இருக்கலாம், வடிவங்களாக இருக்கலாம், அல்லது அளவுகளாக இருக்கலாம். அப்போ நிறம், சுவை, வடிவம், அளவு இந்த அடிப்படையில் வரக்கூடியது தான் பண்பு பெயர்னு சொல்லுவாங்க. அப்போ அதற்கு என்ன எடுத்துக்காட்டு நம்ம எடுத்துக்கலாம்னு பார்த்தோம்னா, நிறங்கள் அதாவது வண்ணங்கள் அனைத்துமே பண்பு பெயர். அப்போ வெண்மை, கருமை, சிவப்பு, பச்சைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, வண்ணங்கள் அனைத்துமே பண்பு பெயர்னு சொல்லுவோம். அதே போல் சுவைகள், சுவை என்று வரும்பொழுது சுவைகள் மொத்தம் ஆறு, இந்த ஆறு சுவைகள் அனைத்துமே பண்பு பெயர். அதாவது இனிப்பு, கசப்பு, சரிங்களா, அதன் பிறகு கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்புன்னு சொல்லி வரக்கூடிய அனைத்துமே பண்பு பெயருக்குண்டான உதாரணங்கள். அடுத்து மூன்றாவது வடிவங்கள், வட்டம், சதுரம், முக்கோணம், செவ்வகம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, வடிவங்கள் அனைத்துமே பண்பு பெயருக்குண்டான எடுத்துக்காட்டுகள். அடுத்து இறுதியாக அளவு, அளவு என்று வரும் பொழுது ஒன்று, இரண்டு, கால், அரை, முக்கால், நீளம், உயரம், குட்டைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த அளவுகள் அனைத்துமே பண்பு பெயருக்குண்டான உதாரணங்கள். ஆக பண்பு பெயர் என்று வரும் பொழுது நம்ம எளிமையாக எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னா, இது நாளின் அடிப்படையாக மட்டும்தான் வரும். எந்த நாள், இந்நிறம், சுவை, வடிவம், அளவு இந்த நான்கின் அடிப்படையாக மட்டும்தான் பண்பு பெயர் என்பது வரும். அதற்குண்டான உதாரண வார்த்தைகள் தான் நம்ம பாடப்புத்தகத்தில் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, பெரும்பாலும் இதில் ஒரு முக்கியமான ஒரு கீ பாயிண்ட் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, பண்பு பெயருக்குண்டான உதாரண வார்த்தை நீங்கள் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் அது எந்த மாதிரி விகுதியை பெற்று வந்திருக்கும்னா, மை விகுதி பெற்று வர மாதிரி சொல்லியிருப்பாங்க. மை விகுதி என்று வரும்பொழுது இப்போ உதாரணத்துக்கு பசுமை, இனிமை, அல்லது வெண்மை, அதனுடைய வார்த்தையின் விகுதி எழுத்த பார்த்தீங்கன்னா கட்டாயம் மை விகுதி வர மாதிரி இருந்திருக்கும் பெரும்பாலும். சரிங்களா, எல்லா இடங்கள்லையுமே அந்த மை விகுதி வரும்னு சொல்ல முடியாது. பண்பு பெயருக்குன்னு சில குறிப்பிட்ட விகுதிகள்லாம் இருக்குது. நம்ம விகுதியை வைத்து படித்தோம்னா குழப்பிக்குவோம். முக்கியமான குறிப்பு என்ன நம்ம எடுத்துக்கலாம்னா, இந்த நான்கின் அடிப்படையாக வரக்கூடியதான் பண்பு பெயர். இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். மேற்கொண்டு நம்ம ஒரு ஷார்ட்கட் மாதிரி நம்ம எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பெரும்பாலும் மை விகுதி பெற்று வந்திருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா பண்பினை குறிப்பிடுதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோம். அடுத்து இந்த ஆறு வகையிலேயே மிக மிக முக்கியமான ஒன்று, கேள்விகள் அதிகபட்சமாக கேட்ட ஒரு பகுதி அப்படின்னா தொழிற்பெயர். தொழிற்பெயர் என்று வரும்பொழுது அந்த வார்த்தையிலே விளக்கம் இருக்குது. என்ன, ஒரு தொழிலை குறிக்கின்ற பெயர் அல்லது ஒரு தொழில் அல்லது செயல் அல்லது வினையை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தொழிற்பெயர் என்று வரும்பொழுது அதற்குண்டான விகுதிகள் என்பது கட்டாயம் இருக்குது. சரிங்களா, இதற்குன்னு நிறைய விகுதிகள் கிட்டத்தட்ட ஒரு 19-21 விகுதிகள் நம்ம பாட புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. அதில் மிக முக்கியமான விகுதி என்று சொல்லி பார்த்தோம்னா தல் விகுதியை சொல்லுவாங்க. தல் என்ற விகுதி தான் உங்கள் பாடப்பகுதியிலையும் சரி, அதே போல் தேர்வுலையும் சரி அதிகமாக கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கும். சரிங்களா, தல் விகுதி வர மாதிரி தான் நம்ம தேர்வில் அதிகமான வார்த்தைகளே கொடுத்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த விகுதி மட்டும்தான் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, இது மட்டும் கிடையாது. இது இல்லாமல் அல், அம், ஐ, வை, கை, சி, வி, தி, கு, ஊ, உல், இந்த மாதிரி எண்ணற்ற விகுதிகள் இருக்கும். சரிங்களா, அதில் மிக முக்கியம்னா தல் விகுதி வர மாதிரி தான் இருக்கும். உதாரணத்துக்கு தல் விகுதி என்று வரும்போது நம்ம எந்த ஒரு வினைச்சொல்லுக்குண்டான விகுதியிலையும் தல் என்பதை நம்ம சேர்த்து எழுதணும்னா அது தொழிற்பெயராக மாறிடும்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா பேசு, அது ஒரு வினைச்சொல், அதற்குண்டான விகுதி தல் போடினா பேசுதல்னு மாறும். அப்போ பேசுதல் என்று வரும்பொழுது அது தொழிற்பெயர்னு சொல்லணும். அப்போ அதே போல தான் பேசுதல், எழுதுதல், தூங்குதல், நடத்தல், சிரித்தல், ஓடுதல், பாடுதல், இந்த மாதிரி வரக்கூடிய தல் விகுதி பெற்று வரக்கூடிய வினையை குறிக்கக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே தொழிற்பெயர் சொல்லுவாங்க. இவை அனைத்துமே வந்து தொழிற்பெயருக்குண்டான விகுதிகள். இது மட்டும் கிடையாது, நிறைய இருக்கு முக்கியமான விகுதிகள் நான் எழுதி போட்டிருக்கேன். சரிங்களா, மிக முக்கியம்னா நம்ம பாடப்பகுதியில் அதிகமாக இருக்கிறதுனா தல் விகுதி வர மாதிரி தான் இருக்கு. நம்ம இதை எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, முக்கியமாக ஒரு வினையை குறிப்பிடுற மாதிரி இருக்கணும், அது விகுதி இந்த மாதிரி பெற்று வந்திருக்கும். சரிங்களா, இவ்வாறு வரக்கூடியதான் தொழிற்பெயர்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் மேற்கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா மை என்ற ஒரு விகுதி இருக்கு. சரிங்களா, மை என்ற விகுதி மட்டும் பெரும்பாலும் எதிர்மறை பொருளில் தான் வர மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு அஞ்சாமை, பேசாமை, எழுதாமை, தூங்காமைன்னு சொல்லுவோம். சரிங்களா, இதெல்லாம் பாருங்கள் பெரும்பாலும் ஒரு நெகட்டிவாக எதிர்மறை பொருளை தரக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் வந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி எதிர்மறை பொருளை தரக்கூடிய அந்த வார்த்தைக்கு என்ன ஒரு இலக்கண குறிப்பு சொல்கிறாங்கன்னா எதிர்மறை தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது நார்மலாக தொழிற்பெயர்னு பார்த்துட்றோம். அதே மை விகுதி பெற்று வர மாதிரி இருந்ததுன்னா எதிர்மறை தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து இதற்குண்டான வகைகள் வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா கட்டாயம் இருக்குது. முதல்நிலை
தொழிற்பெயர், முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். அதாவது தொழிற்பெயருக்குண்டான இரண்டு வகைகள், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். இப்போ உதாரணத்துக்கு சுடுதல், சுடுதல் என்பது வந்து பார்த்தோம்னா தல்விகுதி பெற்று வரக்கூடிய தொழிற்பெயர். அதே போல் பெறுதல் என்ன, தல்விகுதி பெற்று வரக்கூடிய தொழிற்பெயர். இப்போ இங்கே என்ன விகுதி வந்திருக்கு, தல்விகுதி வந்திருக்கு. இந்த விகுதியை நம்ம எடுத்துட்டோம்னா மீதி ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, சுடுதலில் சுடு, அடுத்து பெறுதலில் பெரு. இந்த இரண்டுமே என்ன சொல்லணும்னா முதல்நிலை தொழிற்பெயர்னு சொல்லணும். ஏன் முதல்நிலை தொழிற்பெயர்னு சொல்கிறாங்க, ஒரு தொழிற்பெயர்னா கட்டாயம் விகுதி என்பது இருக்கணும். விகுதி என்பது தான் இறுதி நிலைன்னு சொல்லுவாங்க. முதலில் வரக்கூடிய வார்த்தையை பகுதி அல்லது முதல்நிலைன்னு சொல்லுவாங்க. ஆக ஒரு தொழிற்பெயரின் விகுதி இல்லாமல் பகுதி மட்டும், முதல் நிலை மட்டும் வந்து ஒரு தொழிலை குறிப்பிட்டால் அது முதல்நிலை தொழிற்பெயர் எனப்படும். அப்போ சுடுதல் என்பதை வந்து பார்த்தோம்னா தொழிற்பெயர்னு சொல்கிறோம், அந்த விகுதி எடுத்துடுறோம். மீதி இருக்கக்கூடிய வார்த்தை சுடு என்பது என்னென்னா பகுதி அல்லது முதல் நிலைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த முதல் நிலை மட்டும் இங்கே வரதுனால சுடு என்பது முதல்நிலை தொழிற்பெயர் எனப்படும். அதே போல் பெரு என்பது முதல்நிலை தொழிற்பெயர். ஏன்னா அங்கே முதல்நிலை மட்டும் வந்துடும். அதுவே அந்த முதல் நிலையே திரிந்து, அதாவது சுடு என்பது சூடு எனவும் பெரு என்பது பேரு எனவும் திரிந்து வந்தால் அது முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் எனப்படும். சரிங்களா? அப்போ முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், தொழிற்பெயர்னால் கட்டாயம் விகுதிகள், நான் இப்போ எழுதி போட்ட அந்த விகுதிகள்லாம் வரது வரும். இப்போ அந்த தொழிற்பெயருடைய விகுதி இல்லாமல் பகுதி மட்டும், முதல் நிலை மட்டும் வந்ததுன்னா அது முதல்நிலை தொழிற்பெயர். அதுவே அந்த முதல் நிலை மட்டுமே திரிந்து, திரிந்துன்னா இங்கே விகாரம் அடைந்து, விகாரம் என்று ஒரு நீட்டல் விகாரமாக தான் இருக்கும். அதாவது குறிலானது நெடிலாக தான் மாறி வந்திருக்கும். அப்போ இந்த மாதிரி திரிந்து வந்ததுன்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படும். அப்போ தேர்வில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, இப்போ சுடுதல் என்று கொடுத்தாங்கன்னா தொழிற்பெயர்னு போடணும், சூடு என்று கொடுத்தாங்கன்னா முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர்னு போடணும். சரிங்களா? சில நேரங்களில் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்த வார்த்தை கொடுத்துருவாங்க, கொடுத்துரு இதற்குண்டான தொழிற்பெயர் என்ன, அல்லது பெறுதல் இதற்குண்டான முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் என்ன, இந்த மாதிரி மாற்ற சொல்லி கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ சுடுதல்னா தொழிற்பெயர், அதில் முதல் நிலை மட்டும் வரக்கூடிய சுடு என்பது என்ன, முதல்நிலை தொழிற்பெயர். அதுவே திரிந்து சூடு என்று வரும்பொழுது முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். அதே போல தான் பெறுதல்னா தொழிற்பெயர், அதற்குண்டான முதல்நிலை பெரு என்று வரும்பொழுது முதல்நிலை தொழிற்பெயர். அதுவே திரிந்து வந்தால் பேரு என்று வரும்பொழுது முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். இப்போ வார்த்தைகள் இதுதானு சொல்லி பார்த்தோம்னா நிறைய வார்த்தைகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கெடுதல் என்பது தொழிற்பெயர், கெடு என்று வரும்பொழுது முதல்நிலை தொழிற்பெயர்னு சொல்லுவோம். அதுவே திரிந்து வரும்பொழுது கேடு என மாறும், அதான் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். அதே போல தான் விடுதல் விடு வீடு. சரிங்களா? உடன்படுதல் உடன்படு உடன்பாடு, இந்த மாதிரி மாறி மாறி வந்திருக்கும். பெரும்பாலான வார்த்தைகள் இந்த மாதிரி தெரிந்து தான் வந்திருக்கும். அதான் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆக பெயர் சொல்லின் வகைகள் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது மொத்தம் ஆறு வகை. பொருளை குறிப்பது பொருட்பெயர், இடத்தை குறிப்பது இடப்பெயர், காலத்தை குறிப்பது காலப்பெயர், சினையை அதாவது உறுப்பினை குறிக்கக்கூடியது சினைப்பெயர், அடுத்து பண்பினை குறிக்கக்கூடியது பண்பு பெயர், நிறம் சுவை வடிவம் அளவு இந்த அடிப்படையாக மட்டும்தான் பண்பு பெயர் என்பது வரும். அடுத்து இறுதியாக தொழிலை குறிக்கக்கூடியது தொழிற்பெயர். அதில் விகுதிகள் கட்டாயம் இருக்குது, விகுதியோடு வந்தால் தொழிற்பெயர், விகுதி இல்லாமல் முதல்நிலை மட்டும் வரக்கூடியதான் முதல்நிலை தொழிற்பெயர். அந்த முதல்நிலையை திரிந்து வந்தால், விகாரம் அடைந்து வந்தால் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம இந்த பகுதியில் பெயர் சொல்லுக்குண்டான ஆறு வகையும் நம்ம விளக்கமாக பார்த்துருக்குறோம். அடுத்த பகுதியில் மிக முக்கியமான ஒரு பகுதியான வினைச்சொல் என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். தவறாமல் பார்த்துருங்க. நன்றி.